الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن. السلام عليكم ورحمة الله وبركاته. بفضل الله وبرحمته இறை அருளால் அருள்மழை பொழிகின்ற ஒரு இனிய நிகழ்ச்சி. நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய கிருபையால் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு மாதத்தினுடைய கூட்டமும் சரியாக 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருந்த இந்த நிலையில் புயல் காரணத்தினால் இன்றைய கூட்டம் மட்டும் சற்று தாமதமாக ஆரம்பிக்கப்படுகிறது. இதை சொல்வதற்கு காரணம், ஏறத்தாழ மாணவர்கள் எல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் இங்கே உட்கார்ந்து, சில மாணவர்கள் 7 வாரத்தை கடந்து சென்றுவிட்ட நிலையில், சில மாணவர்கள் அவரவர்களுடைய தூக்கத்துக்கு தகுந்த மாதிரி 7வது வானம், 6வது வானம், 3வது வானத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மன்றம் மட்டும்தான் இப்பொழுது இப்படி தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் யார்? புயலின் காரணமாக தாமதமாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம், இந்த நிகழ்ச்சியினுடைய அசல், உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான அம்சம். காரணம், ஒரு கல்லூரி இயங்குவது, ஒரு மதரசா இயங்குவது மாணவர்களுக்காக வேண்டித்தான் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்காக வேண்டி நமது மதரசா பல்வேறு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். வருங்காலத்திலே சிறந்த ஆடின்களாக, தாயிக்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்திலே பேச்சு பயிற்சி மன்றமும், நீங்கள் மனனம் செய்திருக்கக்கூடிய அந்த ஹிஃபுல் குரானினுடைய அந்த ஜுஸுகளை தெளிவாக பயமில்லாமல் பெரிய சபையிலும் கூட நீங்கள் ஓத வேண்டும் என்ற நோக்கத்திலே மனன போட்டியும், மேலும் உங்களை வேகமாக செலுத்த வேண்டும், நீங்கள் அதிகமாக பாடங்களை கொடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்தந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று கொண்டிருக்கிற செய்தி நாமெல்லாம் அறிந்த ஒரு செய்தி. இதனுடைய முழுக்க முழுக்க நோக்கம் மாணவர்களாக உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான். இன்றைய நிகழ்ச்சியும் கூட நம்மோடு இணைந்து உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி சமூக ஆர்வலர்கள் வந்திருக்கிறார்கள். மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலே தங்களுடைய அறுவலை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களும் இந்த நன்மையான காரியத்திலே இணைய வேண்டும் என்ற முனைப்புடன் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வழக்கம் போல் ஆரம்பத்தில் பேச்சு பயிற்சி மன்றத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்ட சில மாணவர்கள் முதலில் பேசுவார்கள். அதற்கு பிறகு குரான் மனன போட்டியில் பங்கேற்க உள்ள 16 மாணவர்களுக்கும் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த ஜுசுகளிலிருந்து மனன திறனாய்வு செய்வதற்காக வேண்டி கண்ணியத்திற்குரிய இளையாங்குடி பள்ளியினுடைய இமாம் சகோதரர் ஷரீஃப் ஃபைசி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நீண்ட அனுபவம் உடைய ஒரு ஆலிம். அது மட்டுமல்ல,
குரான் மனன திறனாய்வை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஹாஃபிலாக இருக்க வேண்டும். ஒரு ஆலிமை கூட்டிட்டு வந்து குரானை மனன திறனாய்வு செய்ய வைப்பது எந்த வகையிலும் பொருத்தமானது அல்ல. அதோடு இணைந்து உங்களை போன்ற மதரசாக்களில், உங்களை போன்ற சிறு வயதில் அவரும் மோதி ஹாஃபிலாக ஆகியிருக்கிறார். அனுபவசாலியும் கூட. அவர் ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேண்டி, உங்களை அந்த ஹிஃபுல் மாணவர்களுக்கு கேள்வி கேட்பதற்காக வேண்டி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்து கொள்வோம். அவங்களோடு இணைந்து சிறப்பு விருந்தினர்கள் பரமக்குடியிலிருந்து சகோதரர் ஏ இப்ராஹிம் அவர்கள், சகோதரர் ஃபாரூக் அவர்கள், சகோதரர் முகமது அன்வர் அவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் இன்ஷா அல்லாஹ் பின்னால் தாமதமாக சில சகோதரர்கள் வரவிருக்கிறார்கள். உங்களுடைய வேலை இந்த சபையை கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? எல்லா சஃபில் நேராக அழகாக உட்கார்ந்து இங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை முன்னோக்கி தலையை கீழே குனியாமல் நின்று பார்க்கணும். செய்யலாமா? நிகழ்ச்சியின் துவக்கமாக குர்ஆன் வசனங்களை ஓதி துவக்க வைக்க வருகிறார் வாஹித். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إِذَا رُجَّتِ الْأَرْضُ رَجًّا وَبُسَّتِ الْجِبَالُ بَسًّا فَكَانَتْ هَبَاءً مُّنبَثًّا وَكُنتُمْ أَزْوَاجًا ثَلَاثَةً فَأَصْحَابُ الْمَيْمَنَةِ مَا أَصْحَابُ الْمَيْمَنَةِ وَأَصْحَابُ الْمَشْأَمَةِ مَا أَصْحَابُ الْمَشْأَمَةِ وَالسَّابِقُونَ السَّابِقُونَ أُولَئِكَ الْمُقَرَّبُونَ فِي جَنَّاتِ النَّعِيمِ ثُلَّةٌ مِنَ الْأَوَّلِينَ وَقَلِيلٌ مِنَ الْآخِرِينَ عَلَى سُرُرٍ مَّوْضُونَةٍ متكئين عليها متقابلين يطوف عليهم بلدان مخلدون بأكواب وأباريق وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு கைரன். இந்த நிகழ்ச்சி மாணவ மன்றத்தினுடைய நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால் மாணவ மன்றத்தின் சார்பாக வரவேற்புரையாற்ற சகோதரர் அல் ஹாஃபில் அய்யூப் அவர்களை வரவேற்புரை ஆற்ற அழைக்கப்படுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد நம் மதரசாவில் மாணவர்களின் பேச்சு ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக துவங்கப்பட்ட பேச்சு பயிற்சி மன்றமும் ஒரு மாதத்திற்குள் அதிக ஜுசுகளை மனனம் செய்த மாணவர்களுக்கு பரிசளிப்பும் விழாவும் மனன திறனாய்வு போட்டியும் நடைபெற உள்ளது. இதற்கு தலைமை தாங்கும் அமீர் அவர்களையும் மதரசா பொறுப்பாளர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் கல்வியையும் ஒழுக்கத்தையும் எங்களுக்கு கற்றுத்தரும் ஆசிரியர்களையும் மாணவர் மன்ற சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. நிகழ்ச்சியிற்குள் நாம் செல்லவிருக்கிறோம். நேரத்தினுடைய அருமை கருதி பேசுகின்ற மாணவர்கள் மொத்தம் 8 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் நேரத்தினுடைய அருமை கருதி சில மாணவர்களை மட்டும் இப்பொழுது நாம் அழைக்கவிருக்கிறோம். மற்ற மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மன்றத்திலே அவர்கள் பேசுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு தரப்படும். ஹாரிஸ் யார் நஷ்டவாளி என்ற தலைப்பின் கீழ் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷய்யாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலஹு. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ. اللَّهُمَّ بَارِكْ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا بَارَكْتَ عَلَى إِبْرَاهِيمَ ولا علي بوي ما انك امين مجي ربي زدني الماء ربي زدني الماء ربي زدني الماء ربي سهل صدري ويسر لي امري وحلل عقدة باللسان يفقهوا قولي وات الي سند وات اي الله نرت يوم நடைமுறை இல்லை சிறந்த நடைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையாகும். காரியங்களிலே மீதியது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படுவையாகும். புதிதாக உருவாக்கப்படுவை ஒவ்வொன்றும் பிதாத்தாகவும் ஒவ்வொன்றும் பிதாத்தும் வழியீடாகும். ஒவ்வொன்று வழியிடும் நம்மளை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குத்துப்பாயிலும் இதை கூறி மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதை நான் நினைவுகிறேன். நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கும் தலைப்பு யார் நஷ்டவாளி. மனிதன் லாப நஷ்ட கணக்கை பார்க்கிறவனாக இருக்கிறான். எதை எதை செய்தாலும் அதை லாபம் அடைவதை மனிதன் ஆசைப்படுகிறான். ஒரு தாய் தன் மகனை பால் வாங்க கடைக்கு அனுப்பிக்கிறார்.
மகன் தன் தாயத்தில் கேட்கிறான், நான் கலைக்கு போய் பழங்கி கொண்டு வந்தா எனக்கு கமிஷன் எவ்வளவு கிடைக்கும்? இந்த உலகத்தில் லாபம் கிடைக்கலாம், நஷ்டம் ஏற்படலாம், அதனால் பெரிய பாதிப்பொன்றும் ஏற்படாது. அதே சமயம் மனிதன் பெறக்கூடிய லாபத்திலேயே பெரிய லாபம் மரணத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய லாபம். ஒரு மனிதன் இருந்ததற்கு பிறகு அவனுடைய பணம் காசு உதவாது. அவன் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கட்டும், இருந்தாலும் சரியே அவன்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி. உலகத்திலேயே ஒரு மனிதன் ஏழையாக வாழ்கிறான், அதே நிலை மூத்தாயிடியான். அந்த ஏழை ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவனாக இருக்கிறான். ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்த காரணத்தினால் மூத்துக்கு பிறகு அவன் சொர்க்கத்தை லாபமாக பெறுகிறான். உலகத்திலேயே ஒரு மனிதன் பெரிய கோடீஸ்வரனாக வாழ்கிறான், அதே நிலையில் மூத்தாக விடுகிறான். அவனிடத்தில் ஈமானும் இல்லை, நல்ல அமலும் இல்லை. அவனுடைய பணத்தை வைத்துக் கொண்டு சொர்க்கத்தை விலைக்கு வாங்க முடியுமா? சொர்க்கத்தின் வாசனையை கூட வாங்க முடியாது. ஒரு ஆணில அவ்வாவுக்கு இருக்கிறான். அத்தியாயம் 3:91. நிச்சயமாக யார் அவ்வாவை நிராகரித்தவர ஆளாக மோத்து வாய்ந்தேனே, அத்தகையோர் பொன்னாளி பூமி நிறையுள்ளதே, அதனை குற்றம் மன்னிக்கப்படுவதற்கு ஈடாக அவர் கொடுத்த போதிலும் அது அவர்களின் எவர்கள் மீதும் அங்கீகரிக்கப்பட மாட்டார். அத்தகையோர்க்கே துன்புறுத்தும் வேதனை உண்டு, அவர்களுக்கு உதவி செய்யும் யாரும் இல்லை. இப்பொழுது கூறுங்கள், யார் நஷ்டவாளி? மூத்துக்கு பிறகு உள்ள மறுஉலக வாழ்க்கையை நினைத்து அமல் செய்து வாழ்வோம் நஷ்டவாளியா, அல்லது இவ்வுல வாழ்க்கையை மட்டும் நினைத்து மறுஉலக வாழ்க்கையை மறந்து வாழ்வோம் நஷ்டவாளியா? நிச்சயமாக மறுஉலக வாழ்க்கையை மறந்து வாழ்வோம் தான் நஷ்டவாளி. மறுஉலக வாழ்க்கையை நினைப்போம், லாபம் அடைவோம். யா யுகல்லதி நாமன் தொக்குவா அக்கத்து கோத்தே அல்லாத்த மூத்துண்ண இல்லாமல் தோசிமோ. ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டதை போல நேரம் அதிகமாகி கொண்டு செல்கிறது. இந்நேரம் நம்முடைய கணக்குப்படி முக்கால் பகுதி நிகழ்ச்சிகள் முடிந்திருக்க வேண்டும், நிகழ்ச்சி முடிந்திருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தினால் இப்பொழுது குரானினுடைய அந்த மனநத்திறனாய்வு போட்டியிலே கலந்து கொள்கின்ற மாணவர்கள் எல்லாம் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.